மொத்தமாக சொதப்பிடுவே சொதப்பிடுவேன் உன்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாது கண்டிப்பா அது வேலைக்கே ஆகாதுன்னு சொல்றதுக்கு எப்பவுமே ஒரு ஆளுங்க இருப்பாங்க நீங்க எல்லாருமே நம்மளோட சக்ஸஸ் என்னன்றதை ஒன்னு எடுத்து அதை சூப்பராக செய்யறதும் பல விஷயங்கள் எடுத்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறதும் ஒரு சக்சஸ் தான் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் மொத்தமாக சேர்த்து வச்சு செய்யும் நம்மளை ரைட் நம்ம பண்ற எல்லாமே ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு ஐயோயோ விட்டுடலான்னு தோணும் தான் விடக்கூடாது எட்டும் வரையில் நாம் என் பேர் எம் கே பாலாஜி நம்ம சிங்கர் நம்ம லிரிசிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு படங்களில் நான் பாடியிருக்கேன் அண்ட் மூன்று மொழிகளில் அண்ட் அதை தவிர சில படங்கள் பாடல்களுக்கு நான் வந்து நெரிக் செய்திருக்கேன் அண்ட் அதை தவிர இந்தியாவோட ஃபஸ்ட் சாஸ் யூனிகார் அப்படின்னு சொல்கிற ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனில் நான் ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கேன் அண்ட் அதை தவிர நான் வந்து விளையும் பயிர் அப்படின்ற ஒரு என்ஜிஓட ஃபவுண்டர் அதில் வந்து அடுத்த தலைமுறை விவசாயிகளை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்றதுக்காக நானும் என்னோடய டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கான்ஸ்டண்ட்டாக வந்து என்னோடய ஆஃபீஸில் வந்து இது முன்னாடி யூஸ்வாக நடக்கிற ஒரு விஷயம் வேறு சில பேர் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு யூனோ வாட் எம்கேபி நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னால் இந்த மியூசிக்லாம் ஓரம் கட்டிட்டு அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான மியூசிக் கரியர் இல்லாமல் சூப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் கரியர் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அவங்களே வந்து கொஞ்ச நாள் ரிசப்ஷன் நம்ம நம்மக்கிட்ட வந்துட்டு உனக்கு என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சேம் வே ஃபார் எக்ஸாம்பிள் சம்ம அந்த வந்து நீ வந்து அதை விட்டனா இங்க ஃபுல் ஃபிளாக மியூசிக்கில் இறங்கலாமே அப்படின்னு சொன்னாங்க இந்த கோவிட் டயத்தில் வந்து நல்ல விளையாட அவனுக்கு ஐடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க யாரும் எனக்கு கெட்டது நினைச்சு எதுவும் சொல்ல ஃபேக்ட் எல்லாரும் நலம் விரும்பிகள் பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சக்சஸ் என்ன நினைக்கிறாங்க அவங்க ஆஃப் பேஸ் அவங்க டிஃபைன் பண்ணாங்க பட் நீங்க நம்ம எல்லாருமே நம்மளோட சக்ஸஸ் என்னன்றதை நம்ம டிஃபைன் பண்ணோம் ஒன்று தடுத்து அதை நம்ம சூப்பராக செய்கிறதும் சக்ஸஸ் தான் பல விஷயங்கள் எடுத்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறதும் ஒரு சக்ஸஸ் தான் இதை இருக்கிற நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நைன் டு ஃபைவ் ஒர்க் பார்க்குறவங்க ஆனால் நம்ம வந்து ஒரு நைன் டு ஃபைவ் ஜாப் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா பாசிபிள் இல்லை நீங்கள் ஒரு நைன்டி ஃபைவ் ஜாப் பார்த்துட்ருக்கீங்க ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிஷியன் ஆனோ டான்சர் ஆனோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் ஆனோன்னு ஆசைப்பட்றீங்களா அதுவும் பாசிபிள் இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ஹோம் மேக்கர் இன்ஃபேக்ட் ஹோம் மேக்கர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ப்ரொஃபஷன் ஆல்ரெடி செய்யறதுக்கான பலு இருக்கும் நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் ஆனோன்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை அது மூணுத்தையும் சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே பாசிபிள் ரைட் பட் அது பண்ணுறப்போ ஒரு சில நுவான்சஸ் இருக்குது நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைக்கலாம் தான் கஷ்டப்பட்டு நம்ம திறமைகளை வளர்த்துக்கலாம் பட் இந்த மல்டிபிள் ப்ரொஃபஷன் பண்ணுறப்போ ஒரு சில விஷயங்கள் நான் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்ஃபேக்ட் வந்து கிரேசி மோகன் அவர் சொல்லுவார் நிறையா ஹாபி வச்சுக்காங்க உங்களுக்கு தெரியாது எந்த ஹாபி உங்களோட ப்ரொஃபஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவார் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ப்ரொஃபஷன் வச்சுக்காங்க எந்த நேரத்தில் எந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு கை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாது ஸோ அப்படி நான் என்னோட லைஃப்பில் மல்டிபிள் கெரியர்ஸ் ஹேண்டில் பண்ணுறப்போ நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் நான் செம்மையாக தப்பு பண்ணியிருக்கேன் செம்மையாக அடி வாங்கியிருக்கேன் அண்ட் அதுலேருந்து மீண்டு வந்திருக்கேன் அண்ட் மீண்டு வந்ததுக்கப்புறம் சில விஷயங்களை சக்ஸஸ் பார்த்துருக்கேன் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களில் டாப் ஃபைவ் விஷயங்களாக நான் பார்க்குறது ஃபைவ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் அ வெரி ரிஃபைன்ட் மல்டிபிள் கெரியர் அதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதலாவது தான் எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் சரி எங்கள் வீட்டில் யார்கிட்ட கேட்டாலும் சரி அவங்களுக்கு தெரியும் ஸ்டே கமிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் பர்ஃபார்மிங் ஃபார் ஹியூஜ் ஆடியன்ஸ் தட்ஸ் தட்ஸ் மை பிக்கெஸ்ட் ஹை அண்ட் இந்த மாதிரி பல ஷோஸ் போயிருக்கேன் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து டாப் டென் மூமெண்ட்ஸில் ஒரு ஃபைவ் மூமெண்ட்ஸ் வந்து ஷுட் பி ஆன் ஸ்டேஜ் த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் காட் வித் பீப்புள் ஆர் ஐம் ஜென்ரலி ப்ரெடி எக்ஸென்ட்ரிக் ஆன் ஸ்டேஜ் ஸோ அதனால் பயங்கரமாக வந்து அங்கே வந்து எக்கச்சக்க சந்தோஷங்கள் நான் அதில் அனுபவிச்சிருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி பல நாடுகள் நான் போயிருக்கேன் நிறையா நாடில் போய் பார்க்குறப்போ அதுக்கான கல்ச்சர் வேறு இருக்கும் அங்கே வர்ற ஆடியன்ஸ் வேறு இருக்கும் இன்ஃபேக்ட் ஃபுல் ஆன் ஒயிட் பீப்புளுக்காக நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அண்டு கம்ப்ளீட் ஃபாரினர் குரூப்புக்கு ஏஸ் வெல் ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு வாட்டி வந்து ஒரு நிகழ் இருந்துகிட்டே இருந்துச்சு யூரோப்பில் மட்டும் இன்னும் நம்ம ஏன் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தேன் அப்போ வந்து எனக்கு ஒரு ட்ரிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது விச் இஸ் எயிட் கண்ட்ரீஸ் டுவெல் ஷோஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் என்னோட ஃபேவரட் யூரோப் என்னோட ஃபேவரட் செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் ஆப்வியஸ்லி த மோஸ்ட் நான் ரொம்ப பிடிச்சி பண்ணுற என்னோட லைஃப் ஷோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப தான் வந்து அந்த நேரத்தில் நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அதாவது என்னோட ஐடி லைஃப்பில் வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருந்தோம் அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தட் ஒரு ஸ்டார்ட் அப்பில் பத்து பேரோட வேலையை ஒருத்தர் பார்க்குற மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சு நாள் நான் அந்த ஸ்டார்ட் அப்பில் இல்லைன்னா அந்த பலு வந்து கம்ப்ளீட்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து விடும் அண்ட் அஃப்கோர்ஸ் ஓவர் ஆல் எங்களோட கோல்ஸ் ஃபார் த ஸ்டார்ட்அப் எல்லாமே வந்து டெமாலிஷ் ஆகிடும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த யூரோப் ட்ரிப்பு நான் வேண்டாம் சொல்லிட்டேன் தட் பிளிக்ஸ் மீ டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தட் ஐவ்லன்ட் இஸ் உங்களுக்கு மல்டிபிள் கெரியர்ஸ் ஹேண்டில் பண்ணனும் ஆப்வியஸ்லி இட்ஸ் அவவுட் ஜக்லிங் மல்டிபிள் திங்ஸ் தாண்டி கான்ஸ்டன்ட்டா ஒரு ஒரு கெரியர்லயும் யூல் கெப்பர்ச்சுனிட்டிஸ் அது எடுக்கிறது ரொம்ப சுலபம் சம்டைம்ஸ் பட் எந்த நேரத்துல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டான்னு நம்ம டிசைட் பண்றோம் இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டிசிஷன் ஏன்னா நீங்கள் சரியா டிசிஷன் எடுக்கலனா இப்போ ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் கிரம்பிள் ஆக ஆரம்பிச்சிடும் ரைட் அண்ட் நான் கற்றுக்கிட்டதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சூஸ் யூர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெல் அண்ட் ரிஜெக்ட் யூர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல் த மோர் ஸ்பெஷலி ரைட் ஃபேக்ட் ஆஃப்டர் தட் ஐ ஹேட் அ பிகர் யூரோப் டோர் ஒரு ஒரு ஃபார்ட்டி டேஸ் டோர் அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு பண்ண அப்படின் டு மல்டிபிள் பார்ட்ஸ் ஆஃப் யூரோப் ஸோ ஆல் தட் இஸ் செக்ட் அ லிட்டில் லேட் ரைட் அண்ட் அது வந்து ஒரு நைஸ் செக்வே டு மை நெக் நெக்ஸ்ட் பாயிண்ட் விச் இஸ் நம்ம வந்து இப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உலகத்தில் வளர்ந்துட்டு இருக்கோம் இல்லையா இப்போ நம்மளுக்கு வெளியே போனோன்னு நினைச்சா பத்து நிமிஷத்தில் கேப் இருபது நிமிஷத்தில் ஃபுட் வேணுன்னா இருபது நிமிஷத்தில் ஃபுட்டு வருது மூணு மணி நேரத்தில் ஒரு ஃபோன் உடைஞ்சிட்டு அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு ஃபோன் வந்து டெலிவரி ஆகுது கல் காய்கறி மளிகை சமான் எல்லாமே நினச்ச உடனே நடந்துகிட்ருக்கு இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் இருக்குது இன்ஸ்டன்ட் கிராடிஃபிகேஷன் விச் இஸ் நம்ம ஏதாவது ஒன்று செய்யறோம்னா அதுக்கான பலனை இமீடியட்டா நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா அந்த எண்ணம் தான் வந்து வந்து இன்ஸ்டாகிராம்லயோ பார்த்தவன் போட்ட உடனே லைக் வருதா இல்லையான்னு அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எது பண்ணாலும் உடனே பலன் பட் விட் நிஜமாகவே லைஃப்ல நிறைய நாள் இருக்க போற எந்த விஷயமுமே உடனே கிடைக்காது இட் டேக்ஸ் டைம் அண்ட் இந்த மாதிரி மல்டிபிள் கேரியர் நீங்க எடுக்கிறீங்கன்னா இட்ஸ் மச் லாங்கர் இன்ஃபேக்ட் நான் அதை ரொம்ப சொதப்பிருக்கேன் ஏன்னா வந்து நான் வந்து ஒரு டைம் ஆப்வியஸ்லி மை ஐடி ஒர்க் ஒஸ் தேர் அண்ட் மை மியூசிக் ஒஸ் தேர் ஐ வாஸ் பர்ஃபார்மிங் ஷோஸ் இன் ஆல் தேர் அண்ட் சடனாக ஐ தாட் ஹே ஐ ஷுட் லேர்ன் பியானோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் இட் லேர்னிங் பியானோ ஒன் மந்த் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் நான் வந்து சுத்தமாக வந்து என்னால் எதிர்பார்க்குற அளவுக்கு க்ரோவே பண்ண முடியல நானும் இன்னும் பெப்ப பெப்பேன்னு இருக்கேன் பட் சுற்றி இருக்கிறவங்களாம் செமையா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஒரு என்னடா இது நம்மளால் ப்ரொக்ரெஸே பண்ண முடியல அப்படின்றப்ப தான் ஒரு டைமில் ஒரு பொறுமையாக உட்காந்து யோசிச்சா தெரியுது தம்பி நீ மூணு விஷயம் பண்ணுற உனக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அண்ட் இதை மட்டுமே பண்ணிட்டு இருக்க இன்னொருத்தருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இந்த வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடும் அப்படின்னு ஏன்னா அந்த ரியலைசேஷன் நம்மளுக்கு வரலன்னா ரொம்ப சீரிய சீரியஸாக வந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் கிராடிஃபிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சிட்டு நம்ம செம்மையாக சொதுப்பதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் தட்ஸ் த செகண்ட் பாயிண்ட் ரைட் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் தட் மல்டிபிள் கேரியர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க பல தொழில் பண்ணுறீங்கன்னா அது சுற்றி இருக்கிற ஒரே ஒரு தொழில் பண்ணுற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட பெரிய ஏமாற்று

இன்ஃபேக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நீங்கள் மல்டிபிள் கேரியர்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கனாலும் தெரியும் அண்ட் இன்ஃபேக்ட் பண்ண போகிறீங்கன்னாலும் உங்கள் கிட்ட நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் மொத்தமாக சேர்த்து வச்சு செய்யும் நம்மளை ரைட் நம்ம பண்ணுற எல்லாமே கிரம்பல் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு ஐயோ விட்டுர்லான்னு தோணும் அப்போ தான் விடக்கூடாது ரைட் நான் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்கிறேன் வேர் இட் வாஸ் ஒன் ஃபைன் டே வேர் ஐ விஸ் டோல் தட் செப்பாக் திஸ் இஸ் பிஃபோர் மை கெரியர் இன் சினிமாஸ் ஸ்டார்டட் வேர் அட்லீஸ்ட்

ஐ நோ தட் மியூசிக் வில் புல்மி பேக் அப்படின்னு சொல்லிட்டு சேப்பாக்கு போகிறோம் பேண்டோட வெயிட் பண்ணுறோம் ஆறு மணி ஆச்சு ஏழு மணி ஆச்சு எட்டு மணி ஆச்சு ஒம்போது மணி ஆச்சு ஒம்பது மணிக்கு வந்து அந்த ஆர்கனைசர் சொல்கிறாங்க இல்லை சார் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க நீங்கள் கிளம்பலாம் அப்படின்றாங்க ஸோ அன்றைக்கி லிட்டரலி வந்து நான் வீட்டுக்கு வந்து அழுதேன் அது இப்போ இதுலேயும் இப்படி சொதப்பிடுச்சு இதுலேயும் இப்படி சொதப்பிடிச்சு எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் த சேம் ஆஃபீஸ் எதில் எனக்கு பேட் ரேட்டிங் வந்ததோ

அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை விடவே கூடாது யுவர் மல்டிபிள் கெரியர்ஸ் ஓட அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து எல்லாமே கிரம்பல் ஆகிறப்போ உங்களோட டிசிஷன் மேக்கிங் கூட அண்ட் ஃபோர்த் ஃபோர்த் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ரைட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி ஷோஸ்க்கெலாம் போகிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து லிட்ரலி ராஜ வாழ்க்கை அதுதான் உண்மை ஏன்னா வந்து நம்ம ஏர்போர்ட்டில் இறங்க ஆரம்பித்ததுலேருந்து நம்மள பார்த்துக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கார் வரும் அண்ட் அங்கே போனீங்கன்னா ஒரு அமேசிங் ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டலில் போய் தங்கினீங்கன்னா கேட்டதெல்லாம் கிடைக்கும் அண்ட் அங்கே ஷோக்கு போனீங்கன்னா தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் ஆடுலேஷன் அரவுண்ட் அண்ட் திருப்பி வீட்டுக்கு வரீங்க அந்த அந்த ஒரு ராஜ வாழ்க்கையில் அது முடிச்சுட்டு அன்னைக்கு இப்போ வீட்டுக்கு வந்து இறங்கினதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் ஒரு கிளாஸ்க்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் ரைட் இன்ஃபேக்ட் அந்த ஐ ஸ்டில் ரிமெம்பர் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் எனக்கு இந்த சைஸில் இருக்கிற பொண்ணு எனக்கு பாட்டு சொல்லி தந்திருக்கா கர்நாடக மியூசிக் அண்ட் ஹிந்துஸ்தான் மியூசிக் சோ அந்த இடத்துல நான் ஒரு ஸ்டூடண்ட் இன்ஃபேக்ட் அடுத்த நாள் நீங்க கிளம்பி போய் ஒரு பிஸ்னஸ்ல போறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு லீடர் உங்களுடைய டிசிஷனை நம்பி ஒரு பத்து பேர் இருப்பாங்க இன்ஃபேக்ட் நீங்க ஒரு ஜூனியர் லெவல்ல தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு பாஸ் இருப்பாரு அந்த பாஸ் தான் நீங்க செஞ்சாகணும் சோ விச் மீன்ஸ் அட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ் பண்றப்போ ஈச் ஆஃப் தீஸ் ப்ரொஃபஷன்ஸ் யூ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வென் சே டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்னா வந்து நீங்க ஒரு தொழிலாளியா இருக்கலாம் முதலாளியா இருக்கலாம் இல்ல வந்து ஒரு அந்த திறமையில வந்து நீங்க இந்த லெவல்ல இருக்கலாம் ஒரு ப்ரொஃபஷனில் இன்னொன்று திறமையில இந்த லெவல்ல இருக்கலாம் இதை வந்து தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் ஏன்னா இந்த லெவல்ல இருக்கிற நீங்க வந்து இதே மெதப்பில் போயிட்டு இங்க இருக்கிற ஒரு இதில் போய் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால டெஃபினட்டா வந்து கற்றுக்கணும்னு நினைக்க முடியாது அண்ட் உங்களுக்கு மதிப்பு இருக்காது இதே இந்த லெவல்ல இருக்கிற ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துகிட்டு போய் நீங்க இந்த மைண்ட் செட்ல இங்க போனீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற ரிஸ்க் ஃபேக்டர் எடுக்க முடியாது யூ உல் நாட் பி புதுசான கோணங்கள் எதையுமே உங்களால பார்க்க முடியாது ஸோ ஒரு கேரியர்லயும் ஒரு ஒரு பேஷன் நம்ம எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுல எந்தவித கன்ஃபியூஷனுமே இல்லாம இருக்கணும் அஞ்சாவது நான் வந்து ஒர்க்காக மியூசிக்கோ இல்லை மியூசிக்காக ஒர்க்கையோ நம்ம விட்டுருந்தோம்னா வந்து லைஃப்பில் நான் நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன் இன்ஃபேக்ட் வந்து அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லைஃப் டைமில் கிடச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய ஒர்க்லேருந்து கிடச்சிருக்காங்க அண்ட் அஃப்கோர்ஸ் ஐவ் டெலிங் தி ஸ்டார்ட் ரைட் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு எம்பிஏ பண்ணுறதுக்கான சமம் அண்ட் அதை தவிர வந்து ஆப்வியஸ்லி என்னோடய ஒர்க் லைஃப்பில் வந்து அக்ராஸ் கண்ட்ரிந்து நிறைய பண்ற பண்றீஸ் ஐகானிக் பிரான்ஸ் லைக் பேஸ்புக் ஆப்பிள் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ற ஆபர்ச்சு இப்படி எல்லாமே எனக்கு அப்படின்னு கூட பண்ண முடியாது இன்னைக்கு வந்து எங்க அம்மா வந்து ஜோக்கிங்க இன்ஸ்பைட் நீ படத்துலலாம் பாடினா கூட என்னோட பெஸ்ட் மூமெண்ட் இஸ் வென் நான் உன ரியாலிட்டி ஷோவாக கூட்டு போய் அங்கே நீ வின் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்னு சொல்லுவாங்க அண்ட் ஆப்வியஸ்லி எங்கள் அப்பாலாம் வந்து இன்கேஸ் ஏதாச்சும் நான் பாடுறேன் டிவியில் வரேன்னா என்டையர் கம்யூனிட்டிக்கு ஃபுல்லும் தெரிஞ்சிடும் என்னை மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்தவங்களுக்கும் நிறைய சந்தோஷங்கள் வந்து மியூசிக் கொடுத்துருக்கேன் இன்ஃபேக்ட் மை பி லவர்ட் லைஃப் டைம் பார்ட்னர் கொடுத்ததும் மியூசிக் தான் அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ரேமான் சார் வீட்டில் வாசலில் வந்து ஏங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு தடவை அப்படி வரப்போ இந்த காரில் பார்த்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கினது போய் நானும் என்னோடய பேண்டும் என்னோடய எங்களோடய கம்போசிஷனும் வந்து ரேமான் சார் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சிருக்கு இன்ஃபேக்ட் அது தாண்டி நான் வந்து ஒரு படத்துக்காக ரேமான் சரோட அவரோட ஸ்டூடியோவில் ஜஸ்ட் மீ அண்ட் ஹெம்

நாங்கள் வெறும் ஆடியன்ஸ் தான் போலாம் ஸோ அப்படி நாங்கள் பேனை போய் பார்த்த அந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு வந்து நான் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்கூலுக்கு வந்து நான் சீஃப் கெஸ்ட்டாக போனேன் இது வந்து ஒரு சிலையான விஷயம் பட் ஆனால் அந்த போட்டோ நான் அமுச்ச எங்கள் எங்களோட ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்லலாம் பயங்கர சந்தோஷம் அப்பா இந்த ஸ்கூலுக்கு நான் போனேன் அப்படின்ட்டு ரைட் ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து இந்த ரெண்டும் சேர்ந்து எனக்கு கொடுத்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ரைட் ரெண்டு சட்டை ரெண்டு பேண்ட்டு ஒரு இரும்பு போட்டியோடு எங்கள் அப்பா சென்னைக்கு வந்தாரு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எனக்கு எந்தவித குறையும் இல்லாமல் சூப்பராக என்ன வளர்த்தாரு அண்ட் எப்படிப்பட்ட காசே இல்லாத சுச்சுவேஷனையும் வந்து அம்மா வந்து எதாவது ரியாலிட்டி ஷோ கூப்பிட்டு போனோன்னா பஸ்லலாம் போக கூடாது கெத்த ஆட்டோல தான் போய் இறங்கணும்னு அப்படி கஷ்டப்பட்ட பண்ண அந்த ரெண்டு பேரை இன்னைக்கு ஒரு லக்ஸரி கார்ல உட்கார வச்சு அழகு பார்க்க முடியுதுன்னா அதுக்கு டெஃபினட்டாக வந்து இந்த ரெண்டு ப்ரொஃபஷனுமே வந்து என்னை வந்து ஹெல்ப் ரைட் ஸோ அஞ்சாவது விஷயம் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாகவே வந்து செல்ஃப் வேல்யூஷன்ன்றது சூப்பர் இம்பார்ட்டன்ட் ரிட்ராஸ்பெக்ஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மல்டிபிள் கெரியர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஒரு டயத்தில் நின்று பார்த்துட்டு நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணுறோமே இதில் நிஜமாவே நம்ம பண்ணுறோமா இல்லை நம்ம ஆசை மட்டும்தான் பண்ணுறோமா இதில் எதாவது ஒன்று சே நம்ம வந்து மேபி ஓரம் கட்டணுமா நாலு விஷயத்துக்கு பதிலாக மூணு விஷயம் பண்ணணுமான்னு அப்பப்போ அந்த ரெட்ராஸ்பெக்ட் பண்ணணும் எல்லாத்தையும் தாண்டி நிஜமாவே நல்லா ப்ரொக்ரஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன நம்மளுக்கு பின்னாடி ஒரு தட்டு கூட தட்டிக்கலாம் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வாட் இஸ் கோனி கிவ் அஸ் மோர் பவர் அண்ட் எனர்ஜி டு ஈவன் கோ ஃபார்வர்டு கான்ஷியஸ்லீரை மல்டிபிள் கேரியர்ஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து இந்த மூணு மாதத்தில் டயட் பண்ணி இழைக்கிறது கிடையாது அப்படி இலைச்ச ஒரு உடம்பை லைஃப் லாங் நம்ம அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறோம்ல அந்த டிசிப்ளின் அந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து பல துறைகளில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளுக்கு தேவை அண்ட் இப்படி எனக்கு கிடைச்ச சில எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து ஆவ் ஷேர்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இப்போது ஆல்ரெடி பல துறைகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்ல ஆல்ரெடி நீங்க வந்து இல்ல நான் இன்னைக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இது லைட்டா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அட்வைஸா இல்ல பட் ஒரு மேபி நம்ம ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்டு நம்ம போன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு கேட்டுட்டு போவோம்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நீங்கள் மல்டிபிள் கெரியர்ஸ் எடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியும் தட் மற்றவங்க சீரியல் பார்க்குற நேரத்தில் டெலிவிஷன் டி வெப் சீரீஸ் பார்க்குற நேரத்தில் இல்லை பார்ட்டி பண்ணுற நேரத்தில் உங்களால் ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் போட்டு ஒரு தனியாக ஒரு கெரியர் பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களை சுற்றி டெஃபினட்டாக நாலஞ்சு பேர் இருப்பாங்க மொத்தமாக பண்ணனா சொதப்பிடவே எதுலையுமே ஒன்றால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக அது வேலைக்கே ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு எப்போவுமே ஒரு ஆளுங்க இருப்பாங்க அவங்கள அப்படியே உரம் கட்டிட்டு நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அத்தனைக்கும் ஆசைப்படுது ஸோ இன்னைக்கு அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்காக ஒரு டூ லைன்ஸ் பாடணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் அது வந்து ரெண்டு ஸ்பெஷல் சாங்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் எழுதின ஒரு பாடல் செய்து பண்ணின்ற ஒரு படத்தில் அண்ட் ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ஆஸ் அ கெரியராக வந்து ரொம்ப எனக்கு பாப்புலரான இன்னொரு பாடல் மாற்றான் திரைப்படத்துலேருந்து ரெட்டை கதிரி இதை நடுத்து சேர்ந்து குட்டி ஆல் டூ அ்விக் மேஷ் அப் நீரோ போகும் தூரம் முடியாம நீடும் உன்னால உலகம் அழகாச்சு காச்சு ஹவ்வா 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 வாழ்வோமா லவ் லவ்வா இனிப்போ அடக்கசப்போ வா என்ஜாய் பண்ணலம் வாரட்டை கதிரே இதோ நீ நான் நாம் பக்கம் இருந்தும் தூரம் ஏதற்கு எட்டும் வரையில் எங்கும் நீ நான் நாம் பற்றி படறி தோளை நியமித்து தீர 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 தீரே புயலடித்தும் வாழுதே இந்த பறவை ஒரு கூட்டில் மெது மெது வாய் பூக்கட்டும் இந்த பூக்கள் எதிர்காற்று ஹேர டெக் கதிரை இன்னைக்கு என்னோடய கிடைச்ச சில எக்ஸ்பீரியன்ஸஸை ஜோஷ் ஸ்டாக் மூலமாக உங்கக்கிட்ட பகிர்ந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ ஸோ மச் டூ த ஹோல் டீம் ஆஃப் ஜோஷ் ஸ்டாக்ஸ் அண்ட் கீப் இட் கம்மிங் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நான் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமர் பதிவு பண்ணுங்க